நிறைய நாய்ஸ்க்கு மத்தியில் 30 நாட்களுக்கு மேலாக நத்திங் ஃபோன் ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். குயிக்கான ரிவ்யூ ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். ஒரு காம்பாக்டான ஃபோனை எதிர்பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக காம்பாக்ட் கிடையாது, கொஞ்சம் வைடாக தான் இருக்கும். அண்ட் கையில் பிடிக்கும் போது அந்த பாக்ஸி டிசைனில் கொஞ்சம் பெரிய கையாக இருந்தால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமலோ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்குது, கார்னிங் குலர் கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குங்க. ஸோ ரெண்டு தடவை அப்படி இப்படிலாம் ஸ்க்ராச் ஆச்சு, மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரொடக்டில் மட்டும் தான் ஸ்க்ராச் விழுந்துருக்கு, ரொம்ப டீப்பாக போகலன்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு, எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. இன்டோரில் கலர்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரைட்னஸ் இன்டோரில் ஓரளவுக்கு போதுமான அளவுலே இருக்குது, ஆனால் அவுட்டோரில் இந்த மாதிரி டேரக்ட் சன்லைட்டில் சன் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த டைமில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா இதில் 1000 நிட்ஸ் இருக்கிறதா சொன்னாலுமே அவங்க 500 நிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கிற மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரீசெண்டாக ஒருத்தர் கண்டுபிடிச்சி போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேட்டரியெல்லாம் ட்ரெயின் ஆகக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாதுன்னு கம்மி பண்ணி வச்சுருக்கோம். மக்களுக்கு வேணும்னா, யூசர்ஸ்க்கு வேணும்னா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விடுறோம்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. பட் வியூவிங் ஆங்கிள்ஸ் மற்றபடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சைடில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த சின் வந்து எல்லா சைட்லையுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, பட் போக போக லைட்டாக அது வந்து பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் பிரைட்னஸ் அவுட்டோரில் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும். ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு சவுண்ட் கேட்க வைக்கிறது நான் ட்ரை பண்ணுறேன். வைப்ரேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது, அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சவுண்டு வந்து வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹாப்டிக் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் அதை கொடுத்துருக்காங்க, நல்லாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஓகே ஓகே ஓகே. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த இஷ்யூ வந்து கிடையாது. வைஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், மொபைல் இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளீனாக வந்து ஒர்க் ஆச்சு, இஷ்யூ கிடையாது. கரெக்டாக யூஸ் பண்ண வரைக்கும் இருந்தது. அண்ட் உங்களுக்கு கால் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இயர் பீஸும் வந்து ஓரளவுக்கு லவுடாக இருந்தது, அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கேமராவை பற்றி பேசணும் அப்படின்னா பின்பக்கமாக ரெண்டு கேமரா தான் இருக்குது. அதில் ப்ரைமரி கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ப்ரைமரி கேமரா எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாதுங்க, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீடைல்ஸ் நல்லா இருக்குது. ஒரு சில டைமில் அந்த ப்ராசஸிங்கில் இன்னும் கொஞ்சம் அவங்க எஃபர்ட் போட்டிருந்துருக்கலாம், பட் மற்றபடி கலர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பாப்பா பார்க்குற மாதிரி வந்து தெரியுது. செகண்ட் கேமரா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, டீடைல்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்னொரு சில டைமில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் டே டைமில், நைட் டைமில் கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது, அது நான் சொல்லி தான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறத விட நீங்களே ஒரு சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள், சாம்பிள் வீடியோஸ் பாருங்கள், ரியர் கேமராலையும் பாருங்கள், செல்ஃபி கேமராலையும் பாருங்கள், எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ ரியல் ஃபேஸிங் கேமரா எடுத்துகிட்ருக்கோம். ஏற்கனவே இதே இடத்துல தான் வந்து அன்பாக்சிங்லேயும் வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போது 2-3 அப்டேட் வந்ததுக்கப்புறமாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, க்ளோஸ்அப் வரும்போது இப்போ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் மஞ்சள் கலர் சொக்கா இதில் மஞ்சையாக தெரியுதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஸோ லைட்டிங் சுத்தமாக இல்லை, மழை நீங்களே பார்க்கலாம், வெறும் க்ளவுட் மட்டும் தான் இருக்குது. பட் ஃபேஸில் பிரைட்னஸ் எப்படி இருக்குது, டெப்த் எப்படி இருக்குது, ஆடியோ எல்லாமே எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செல்ஃபி கேமரா இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. ஜென்ரலாக கேஷுவலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓகே, பட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் செல்ஃபி கேமராவில் வைக்க வேண்டாம். அடுத்ததாக ஓஎஸை பற்றி பேசலாம். எங்களுக்கு வந்த புதுசில் ஓஎஸில் சின்ன சின்னதாக ஒரு சில பக் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் ட்விட்டர்லேயும் அதை பற்றி சொல்லியிருந்தேன், டெக்னீஷியலையும் சொல்லியிருந்தேன். அந்த ஃபஸ்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், செகண்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், வந்த அந்த சின்ன சின்ன பக்கை வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களோட யூசேஜில் நாங்கள் பார்த்த பக் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. சரி, அப்புறமா ரிவ்யூ போடலான்னு போது தான் என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு அப்டேட் வருதுன்னு சொன்னாங்க. சரி, அந்த அப்டேட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணலான்னு போது தான் மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அந்த அப்டேட்டில் ஏகப்பட்ட பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பக்கை கிளப்பிட்டுட்டாங்க. இல்லாத பேயெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட பக். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு சிலதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சது, ஒரு சிலதெல்லாம் ஃபோனே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஃபேஸ் பண்ணேன். மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸும் இருக்குது, மேலே மல்டி டாஸ்கிங்கும் இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்விட்ச் பண்ண முடியல, பார்க்குறதுக்கே ஒரு ஸ்லக்கிஷான ஒரு ஃபீலு. இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லும். 120 Hz இதில் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அதோடைய ஸ்மூத்னஸ் அப்படின்றது நிறைய டைம் ஃபீலே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில டைமில் அந்த ஆப்புடைய ஐக்கான்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே வந்து ஸ்லட்டர் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூவாக அவங்க ஒரு சில டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இன்னொரு அப்டேட்டில் வந்து தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூ இன்னுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மூத்னஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து மிஸ் ஆகுது. க்ளீனான யூஐ இவங்க கொடுத்துருக்காங்க, ரொம்பவே க்ளீனான யூஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் கிட்ட இருந்து அப்படியே ஸ்டாக் எடுத்திருக்காங்க, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் அதுதான், எனக்கும் அதுதான் வந்து பிடிச்சிருக்கும். பட் இவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒன் பிளஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அதில் ஆல்மோஸ்ட்
ரிடியூஸ்ட் ஸ்டாக் ஹேண்டல் மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர ஸ்டாக் ஹேண்டே கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இதில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும். அதுலேயும் குறிப்பாக எனக்கு பர்சனலி ரொம்பவே கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு வைஃபை ஆஃப் பண்ணணும்னா இப்படி கீழே ரெண்டு தடவை இறக்கி இந்த இடத்துல மொபைல் டேட்டா இருந்ததுன்னா அதை இப்படி ஸ்வைப் பண்ணி, இப்போ இங்கே வைஃபை ஆனில் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி, இப்போ இங்கே வைஃபை வந்துச்சுன்னா இங்கே போய் நீங்கள் ஆன் பண்ணணும். எத்தனை ப்ராசஸ்! இதுவே ஜென்ரலி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இது ரொம்பவே கொஞ்சம் பழகினாலும் எனக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும், அந்த யூஐயுடைய ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும், நத்திங் இந்த இடத்துல பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும், ஸ்டார்டிங் இனிஷியலாக நாங்கள் வாங்கினப்போ எங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா வந்துருது. என் டீம்மேட் தான் யூஸ் பண்ணியிருந்தது, அப்போ நல்லா இருந்துச்சு. அப்டேட்டுக்கு அப்புறமாக அதையுமே வந்து சொதப்பியிருக்காங்க, 4500 mAh. ஆனால் பேட்டரி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இந்த அப்டேட் வந்து அதையும் லைட்டாக வந்து சொதப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பேட்டரி லைஃப் நம்ம 1.5 நாள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல 1 நாள் இப்போதைக்கு வருது. திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பேட்டரி லைஃப் திரும்ப நல்லா வந்துடும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்க்கான சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் மாற்றி மாற்றி வந்து போட்டுட்ருந்தோம், அதனால் அதை எக்ஸாக்டாக வந்து டெஸ்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் டீசென்ட் எனஃப் பேட்டரி பிளஸ் சார்ஜிங். பர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்னாப்ட்ராகன் 778G+ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப் ரெண்டுமே லேட்டஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த சிப்ஸை நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது ஒரு கேமிங் ஃபோன் கிடையாது, ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். பட் எதிர்பார்க்குற அந்த ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது, இஷ்யூ கிடையாது. ஏன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் கூட ஒரு மொபைலில் இந்த ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதில் ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்க, ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. நான் அதனால் அவங்கள திட்டுறேன், இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு கிடையாது. இதில் இருக்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன், இன்னும் இதோட ப்ரைஸிங்கை பற்றி பேச போகிறோம். பட் அதற்கு முன்னாடி ஹீட்டிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி வந்ததுலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஹீட்டிங் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நாங்கள் அதிகமாக ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணல, சார்ஜ் பண்ணும்போதும் ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ரொம்ப கண்டினியூஸாக விளையாடும் போது ஸ்லைட்டாக ஹீட்டிங் இருந்தது. இது ஓவர் ஹீட்டிங் கிடையாது, ஸோ ஸ்லைட் ஹீட்டிங் தான். கிளாஸ் பேக் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த ஹீட்டிங்னால இந்த லைட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கம் இதெல்லாம் வந்து எதுவுமே விட்டு போகலை. ஸோ அந்த விஷயத்தில் பரவாயில்ல. ஸோ இந்த நத்திங் ஃபோன், இஸ் தர் சம்திங், ஏதாச்சும் இதில் ரைட்டாக இருக்கா? நிறைய விஷயங்கள் ரைட்டாக இருக்குங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரொம்ப புது டிசைன் சொல்ல முடியாது. பட் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஐஃபோனுடைய டிசைனை கொண்டதாக எப்படி இருக்குமோ பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. நல்ல சாலிடான ஒரு பில் குவாலிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. அலுமினியம் ஃப்ரேம், கார்னிங் ஒரு கிளாஸ், 5 ப்ரொடக்ஷன் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறது. இந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. லவுடாக இருக்குது, பட் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மொத்தமாக வரக்கூடிய எல்லா சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் தான் வருது, டாப் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் கேட்கும் போது பரவாயில்ல அந்த அளவுக்கு வேணால் சொல்லலாம். பட் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு கிளீனான ஒரு ஓஎஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. டியூல் ஆப்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஆப் லாக் கிடையாது, நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இதுவும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் 700 nitsக்கான பிரைட்னஸ் தான் இருக்குது, 500 கிடையாது, 700 nitsக்கான பிரைட்னஸ் தான் வந்து இருக்குது. இது இன்டோரில் பிரச்சனை இல்லை, அவுட்டோரில் லைட்டாக ஓகே மாதிரி தான் இருக்கும். எங்கப்பா நத்திங் ஃபோனுடைய முக்கியமான விஷயத்தை பற்றியே பேசல, நிறைய பேர் கேட்குறது என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா முக்கியமாகவே அந்த லைட்டு தானே, அதை பற்றி வரேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு மேலே நம்மளுடைய டீம்மேட் ஹரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் ஒரு 1 வீக்கு மேலே நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெண்டு பேருடைய கருத்தும் சேர்த்து உங்ககிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும்ன்ற நல்லா கிளியர் கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல, டைட்டில் இதை வச்சிடலாம். சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு Snapdragon 870 இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம ஃபோன், ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் 34,000 இதோடைய ப்ரைசிங், 33,000 இருந்தது நான் வாங்கும் போது. இப்போ வந்து அது சரியில்லை, இதோடைய ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 34,000 வச்சுருக்காங்க. இந்த 34,000 இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராசர் எதுனான்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G+. இது என்னுடைய நார்மல் யூசேஜ்க்கு பிரச்சனை இல்லை. மல்டி டாஸ்கிங்கில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அந்த ஓஎஸ்னால இருந்ததை தவிர பர்ஃபார்மன்ஸில் எனக்கு அதிகமாக பிரச்சனை வரல. நான் கேம்ஸ் அதிகமாக விளையாடவே இல்லை, அதனால் எனக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அதை செக்கும் பண்ணல. ஸோ தம்பி செக் பண்ணார், அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன பற்றி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னா இப்போ நார்மலாக சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடும் போது ஓகே, அந்த 120 Hz ஃபீல் ஆச்சு. பட் பெரிய பெரிய கேம்ஸ் நம்ம ஹெவியாக விளையாடும் போது, ஆல் ஸ்பாட் கேமோ இல்லை பப்ஜி, நான் விளையாடக்குள்ளே பப்ஜியெல்லாம் பேன் ஆகாமல் இருந்தது. ஸோ அப்போ அந்த அதெல்லாம் விளையாடக்குள்ள ஃப்ரேம் ட்ராம்ஸ் நல்லாவே தெரியல, லேக்லாம் இருந்தது, நம்ம கண்டிப்பாக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கேமிங் ஃபோன் கிடையவே கிடையாதுங்க. பட் கேமிங் விளையாடுறதுக்கு நீங்கள் மைண்ட் வச்சு இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோ, அதுதான் சொல்ல வர விஷயங்கள். பேசிக்கான கேம்ஸ், ஜென்ரலான கேம்ஸ், பேசிக் செட்டிங்ஸில் மாட்ரேட்
மாட்ரேட்டுக்கு தாங்குதா? மாட்ரேட்டான யூசேஜ் கரெக்டா? மாட்ரேட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் கேமிங்காக இதை தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுவும் இந்த ப்ரைஸிங்க ஒரு கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 870 கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அது நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த ப்ரைஸிங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் ப்ரைசிங் 34,000 வச்சுட்டு இதில் இருக்கிற விஷயங்கள் வேறு எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை பற்றி தான் பேசினாங்க. ஸோ நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தம்பியோட ஒப்பீனியன் கேட்டுடலாம். கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அவரோட லைட்லாம் அப்படி இருந்ததோ கிளிஃப் இன்டர்ஃபேஸ் ஸ்டார்ட் வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது எதுக்கு இருந்ததுன்னு தான் ஃபஸ்ட் தோணுச்சு. நார்மலாக பெருசாக எதுக்குமே யூஸ் ஆகலாது. ஃபோன் வரக்குள்ளேயும் சரி, அது உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆச்சு. ஒரு விஷயம், அது ஒரே விஷயம், அது என்ன அது சொல்லு, அதான் ஆடியன்ஸுக்கு தெரியும். நைட்டில் இப்போ ஒருவேளை ரிங்டோன் சவுண்டு கம்மியாக இருக்கும்போது என்னென்னா, நைட்டில் ரூமில் ஃபோன் வச்சுட்டு ஃபோன் கால் ஏதாவது வந்துச்சுன்னா அது தேடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த லைட் பார்த்ததோடனே இந்த இடத்துல தான் இருக்கான்னு கரெக்டாக எடுக்கிறது கரெக்டாக இருந்தது. அது ஒரே இடத்துல வச்சு எடுக்கிற ஆளுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கங்கே வச்சுட்டு ஃபோனை தர்றாங்கல்ல, அப்போ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, வந்த புதுசில் டீம் எல்லாருமே ஆஹா நத்திங் நத்திங் ஆ நத்திங் நத்திங் நான் ஒரு நாள் யூஸ் பண்ணுறேன், நான் இப்படி எல்லாம் போச்சு. அது எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் இவ்வளோதான். அதுக்கப்புறம் யார் கையில் கொடுத்தாலுமே அப்படி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் அதோட கிரேஸே, அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த லைட் ப்ராக்டிக்கலி எனக்கு யூசேஜாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஃபோட்டோ எடுக்கும்போது நைட் ஷாட்டில் மேபி உங்கள்கிட்ட வேறு எந்த லைட்டிங்கும் இல்லைன்னா அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் மற்றபடி இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து சும்மா பேருக்காக கொடுத்துருக்காங்களாலும் கிடையாது. ஒரு புது கம்பெனியாக இருந்தாலுமே இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை நிறைய விதமான ஆப்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரிங்டோனுக்கு வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஏறும்போது அந்த சார்ஜிங் வேணும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் தூங்கும்போது வேணாம்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலி ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாள் இவ்வளோதான் அட்டென்ஷன் கிராப் பண்ணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே. பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனில் போகிறீங்க, நைட் டைமில் படத்துக்கு போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்கன்னா, அப்போ கச கசகசன்னு லைட் வரும்போது கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறப்போ இருந்ததை விட அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஷ் க்ரீன் டிண்ட் தெரிகிற மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா, இல்லை நிறைய பேருக்கு இருக்கான்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு சில பேருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு நான் பார்த்த விஷயங்கள். பட் இன்னொரு சில பேருக்கு ஆன்லைனில் நான் செக் பண்ண வரைக்கும் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் டிண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் பேர்னிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஸ்பிளேல. ஐயோ, வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, 34,000 போச்சான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வரல. பட் நீங்கள் வாங்கின உடனே சப்போஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் இருக்கா என்ன எதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி என்னுடைய ரிவ்யூ ஒன் ஷாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஃபோன் தான். பட் 34,000 இது நல்ல ஃபோனாக கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். நீங்கள் ரொம்பவே யூனிக்காக ட்ரை பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு கேமராவில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ்லையும் பெரிய எதிர்பார்ப்புகள் கிடையாது. சர்வீஸ் சென்டர் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா, புது பிராண்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னா நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இதே பட்ஜெட்டில் 30-35 சூப்பரான நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஐக்கூல் இருக்குது, சாம்சங்கில் இருக்குது, ரெட்மியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.